அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதையின் அன்பான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தக ஒருமதிப்பின் வினாக்கள் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தக ஒருமதிப்பின் வினாக்கள் பகுதி 3க்கு வந்துக்கிறோம். இந்த பகுதி 3 என்னென்ன பாடம் பார்த்தீங்கன்னா, இயல் 8 மற்றும் இயல் 9க்கான அந்த வினாக்களுடைய விடைகளை பார்ப்போம். இயல் 8, மேன்மை தரும் அறம் கருதாமல் அறம் செய்வது, மறுபிறப்பில் பயன் பெறலாம் என்ற நோக்கில் அறம் செய்வது, புகழ் கருதி அறம் செய்வது, பதிலுதவி பெறுவதற்காக அறம் செய்வது. இதில் விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அடுத்தது, வீட்டை துடைத்து சாயம் அடித்தல். இவ்வடிகள் குறிப்பிடுவது காலம் மாறுவதை, வீட்டை துடைப்பதை, இடையராத அறப்பணி செய்தலை, வண்ணம் பூசுவதை. இதுக்கு விடை இ, இடையராத அறப்பணி செய்தலை. அடுத்தது, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும், பொருளின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். உதியன் சேரலாதன், அதியன் பெருஞ்சாத்தன், வேகன் கிள்ளிவரவன், நெடுஞ்செழியன் திருமுடிக்காரி. விடை பார்த்தீங்கன்னா ஆ, அதியன் பெருஞ்சாத்தன். அடுத்தது, காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது, இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால். இதை ஒரே லேபத்தை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த கவிதையில் இடம்பெற்ற கரெக்டான தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்தது, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம். ஆ, அகவற்பா. ஆ, வெண்பா. இ, வஞ்சிப்பா. இ, கழிப்பா. இது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆ, அகவற்பா. அடுத்தது, இயல் 9, இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் இப்போது. இவ்வடிகளில் கற்காலம் என்பது தலைவிதி, பழைய காலம், இயல்பை, தலையில் கல் சுமப்பது. ஆ, தலைவிதி. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது, அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல், பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல், அறிவியல் முன்னேற்றம், வெளிநாட்டு முதலீடுகள். இதுக்கான விடை ஆ, பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். அடுத்தது, பூக்கையை குவித்து பூவை புரிவோடு காக்க என்று டேன்ஸ் டேன்ஸ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக, எலிசபெத் தமக்காக, கருணையன் பூக்களுக்காக, எலிசபெத் பூமிக்காக. இதில் விடை பார்த்தீங்கன்னா, ஆ, கருணையன் எலிசபெத்துக்காக. அடுத்தது, வாய்மையே மழை நீராகிய இத்தொடரில் வெளிப்படும் மணி, ஓமை, தற்குறிப்பேற்றம், உருவகம், தீவகம். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா, இ, உருவகம். அடுத்தது, கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, தம் வாழ்க்கையில் பெற்ற விளைவுகளை கலையாக்கினார், சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார், அறத்தை கூறுவதற்காக எழுதினார், அழகியலுடன் இலக்கியம் படைத்தார். இதுக்கான விடை ஆ, சமூக பார்வையோடு கலைப்பறி புரியவே எழுதினார். சரியான விடை. இப்போ 9 இயலுக்கான இந்த பொன்விடை எல்லாமே பார்த்துட்டோம் நாம. இதற்கான இந்த PDF-உம், இதற்கு முன்னாடியான 2 பகுதி வினாக்களுக்கான அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இந்த வீடியோக்கு இப்பதான் முதல் முறையா வந்து பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
சேனலை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நடுவு நடுவில் பார்த்தீங்கன்னா பாடத்திற்கு தேர்வுக்கு தேவையான குறிப்புகளும் வழங்கி வரும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேக்ஸிமம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. 10 மினிட்ஸ் கூட வந்து நம்மளால் பொறுமையாக பார்க்க முடியல அப்படின்னா நமக்கு பொறுமை இல்லைன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து முழுமையாக பாருங்கள். எல்லா மாணவர்களும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் விதையோட முதன்மையான ஒரு நோக்கம். யாரும் தமிழில் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தினால தான் நம்ம இது பண்ணிட்டுருக்குறோம். ரைட், இதுக்கு அடுத்து இப்போ 9 இயல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை மூலம் வெளியிடப்பட்ட 6 மாதிரி வினாத்தாள்களில் இருந்து தொகுக்கப்பட்ட 90 உறுதி பெண் வினாக்கள் உங்களுக்கு வந்து இதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ போடலாம். அது பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக போடலாம். நான் 90 வினாக்களுக்கும் விடை சொல்லிட்டு சொல்லும்போது அதை நேரங்களுக்கு முழுவதும் போர் அடிக்கும். அதனால 45 45 வினாக்களாக நம்ம வந்து பிரித்து பகுதி 1 பகுதி 2 போட்டுக்கலாம். அதற்கான வீடியோ நாளைக்கு போடுவோம். தினமும் ஒரு பாடம் சார்ந்த ஒரு காணொளி நம்மளுடைய தமிழ் விதை வலைவலையில் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யப்படும். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். கூடிய விரைவில் அரையாண்டு தேர்வை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு நேரடியான ஒரு வகுப்பை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டுருக்குறோம். அதற்கான அறிவிப்பு காணொலி நீங்கள் பார்க்கும் பொழுதே கிடைக்கும். இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் உபயோகமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் ஐயங்களை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதற்கான கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை, இந்த புத்தக வினாக்களுக்கான இந்த பகுதி, இந்த வீடியோவோட பகுதி 3 முடிஞ்சிருச்சு. 2 பகுதியோட வீடியோட லிங்க் இதில் கொடுத்துட்றேன். அது இல்லாமல் இதை ஆன்லைனில் குவிஸ் கொடுத்துக்கிறோம். இந்த ஆன்லைன் குவிஸும் நீங்கள் எழுதுறதுக்கான இந்த லிங்க்கையும் நான் இதில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மாணவர்கள் எந்நேரமும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா www.tamilvithai.com www.kalvivithaigal.com அப்படிங்கிற இந்த வலைதளத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கற்றல் வளங்கள் அனைத்தும் இங்கே கிடைக்கும். இந்த PDF-லையும் நாங்கள் லிங்க் வச்சுக்கிறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதோட லிங்க்கு போகும். எல்லா பதிவுகளும் இருக்கும். இது ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு தேவையான பதிவுகளும் இங்கே கிடைக்கும். மற்றபடி எந்த ஒரு செய்திகளும் இந்த வலைவலையில் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான ஒரு வலைதளமாகவும் ஆசிரியர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வலைதளமாகவும் தான் இந்த வலைதளம் இருக்கும் என்பதை கூறி இந்த காணொலியத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவரும் தேர்வு வெற்றி பெற வாழ்த்துக்கள்.